சரணா விவசாயம் என்ன பிரச்சனை சொல்லுங்க இருக்கா என்ன பிரச்சனை மாடுகளால ஒரு இதாகிடாச்சுதான் ரெண்டு போட்டு நெல்லு வழி இல்லை ஓ எல்லாம் அழிஞ்சு போயிருந்தாரு மாடெல்லாம் கட்ட இல்ல கட்டா ஒரு ஒருதான் கட்டுற இல்லை ஆ எல்லாம் மாட்டுக்கு முடிவெடுங்க மாட்டுக்கு கட்டங்காலி மாடுகளா வேற என்ன சொல்ல போறீங்க என்ன மழை எல்லாருக்கும் முன்னாதானே திருப்பி நீங்க நடமும் என்ன சார் அழிவு ஏற்பட்டா திருப்பி நட்டு திருப்பி நாங்கள் விவசாயத்தை விடக்கூடாது இவ்வளவு வந்து விவசாயத்தை செய்து வந்து வரீங்க சிறுவயில எந்த விவசாயம் தான் சரி நன்றி ஐயா உங்க என்ன பேர் ஐயா உங்களுக்கு கண்டையா சீனிவாசன் என்ன பேர் கண்டையா சீனிவாசன் கண்டையா சீனிவாசன் சரி நன்றி கட்டக்காலி மாடல் கட்டுப்படுத்த நடவடிக்கை அப்படி இல்ல நெல்லுகளோ மக்கள் அதிகமாக தோட்டம் செய்கிற இடத்துக்கு நான் வந்திருக்கிறேன். இப்போ மிளகா கண்டெல்லாம் அதிகம் பயிரிடப்பட்டுள்ளது. பல மிளகா கண் மிளகா தோட்டங்கள்லாம் வெள்ளத்தில் அடைபடைந்து விட்டது. மீன் அடக்க செய்திருக்கிறார்கள். இப்போ மிளகா கண்ட ஒரு அளவு இருக்கிற பாருங்க மிளகா கண்டு மிளகா தோட்டம் செய்கிற மிளகா தோட்டங்கள் பாருங்க. வணக்கம் தம்பி, நான் நீங்கள் இடம் பேச எனது நான் இந்த சிறுவன மக்கள்லாம் சொன்னார்கள். நீங்கள் என்ன பேர் இந்த விவசாயம் நடவடிக்கைகளை எப்படியான விவசாயத்தில் ஈடுபட்டு வருகிறீர்கள், எப்படி காலம் ஈடுபட்டு வருகிறீர்கள், நீங்கள் படித்துவிட்டு விவசாயத்தில் ஈடுபட்டு மகிழ்ச்சியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுங்க. எங்களோட விவசாயம் பேர் பானு சார், எங்களோட விவசாயம் வந்து ஒரு கஷ்டத்துக்காக தான் விவசாயத்தில் இருந்து ஈடுபடுறோம். அதுனால மிளகா வச்சுக்க மிளகா தோட்டமே அது நடுறோம். வேற வருமானத்துக்காக தான் எங்களோட வருமானத்துக்கு வேற வருமானம் இல்லை தானே. வேற இதான் வேற இது கோயிலையும் இந்த இந்த இதில் இந்த ஊரில் கோயில கோயில மிளகாய் கோயிலையும் மிளகாய் அதிகம் பத்தரி வண்டி அது பத்திரி வண்டி என்ன வெங்காயம் போடுறது இல்லைங்க வெங்காயம் போடுறது இந்த மண்ணுக்கு கொஞ்சம் வெங்காயம் இந்த மண்ணுக்கு கொஞ்சம் வெங்காயம் பேர முந்தைய உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டோம். இப்போ உருளைக்கிழங்கு வீட்டுலாம் போடுறோம். அங்கால போடுறோம் இப்போ போடுறோம் இப்போ போடுறோம். இப்போ மெயின் இப்போ சும்மா கோயில தானே இங்கே கோயில இங்கே இந்த வேறோட சரவணம் கோயில கோயில தானே சந்தோஷம் இந்த தோட்டம் விவசாயம் ஈடுபடுற ஒரு மகிழ்ச்சியான விவசாயம் செய்யறான் கஷ்டப்படப்போறாங்க பொது சரவணையிலே மிகவும் பிரபலமான ஒரு விவசாய குடும்பத்தைச் சேர்ந்த தலைவரை சந்திக்க வந்துள்ளேன்.
அவர் நீண்ட காலமாக விவசாய தொழிலில் ஈடுபட்டு வருகின்றார். இந்த சரவண கிராமத்தில் முன்மாதிரியான விவசாய இருக்கின்றார். அவரை இன்றைக்கு சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். வணக்கம். வணக்கம். உங்களோட பேர் வச்சிருந்த? எனது பேர் இளையரம்பி சின்னத்திரை. நாங்கள் கமந்தான் செய்கிறோம். நாங்கள் நாங்கள் இப்போ முதல்ல நெல்லி விளைச்சினாங்கள். நெல்லி விளைச்சும் வெள்ளம் அள்ளிக்கிட்டது. இப்போ ஒரு பூச்சி ஒன்று குழந்து நெல்லெல்லாம் பழுதாகிட்டு, அதனால் பயனாளியே இல்லை. இப்போ முழு புல்லு புல்லுக்கு மேலும் அதுவும் சர்ச்சை இல்லை. இப்போ நாங்கள் முருகா கண்டு தோட்டம் செய்கிறோம். முருகா கண்டு தோட்டம் ஒரு கை கொடுக்கும் அப்படின்றதான் நம்பிக்கை. அதுவும் மழையை வந்து அழிக்கின்றது. புகையில வைத்தோம், புகையில திருப்பி திருப்பி நட்டே இருக்கின்றோம். மற்றபடி நம்மளோட ஊருக்கு நல்ல தண்ணின்றது இல்லை. மற்ற பைப்பு லைனிங் எல்லாம் செய்து கொண்டு வந்து செய்தவை அதுவும் இல்லை. அதுவும் பார்த்துருக்கு. மற்றது நான் கத்தாழை வச்சிருந்தேன். கத்தாழை தோட்டத்தில் இருந்து கத்தாழையை கொஞ்ச நாள் அல்லப்பட்டி ஆக்கள் வந்து தந்து போறவை 50 ரூபா விலைக்கு, 60 ரூபா விலைக்கு இருக்குது. அதன் பிறகு அதை அதை கையை விட்டுட்டோம். பிறகு யாழ்ப்பாணத்துக்கு கோவிட் எடுத்து நித்தியோசியில் போவிட்டு எடுத்து கொண்டு போய் அங்கே கொண்டு போய் கொடுக்குறாங்க. 40 கிலோ 50 கிலோ தான் கொடுக்குறான். பிறகு அதுவும் நிப்பாட்டிக்கணும். அதோடைய நாங்கள் இப்போ கோயில் எடுத்தால் நம்பி இருந்து மிளகாயும் செய்தோம். இல்லைத்தான் துப்புரவுக்கு அழிஞ்சிட்டு எல்லாம் இருக்கும். சிறவணைக்கு பொறுத்தளவு எல்லாம் இருக்கும். அழிஞ்சிட்டு இந்த மழை இந்த வருஷம் மழை கூட போகிறோம். கூட கூட வந்து அதில் அழிஞ்சு போச்சு. இப்போ திருப்பி நீங்கள் எல்லாம் திருப்பி நட வண்டி கிடக்கும். புதுசாக புதுசாக நட வண்டி மற்றது முளகாயும் சில பேருக்கு தப்பிருக்கு, சில பேருக்கு இல்லை. பிரதான வீதியில் உள்ள தோட்டங்கள் நல்லா கிடக்கு. உயர்கால் குட்டி மேடு காணியும் நல்லா இருக்கு. மற்றது பள்ளக்காணி எல்லாம் பழுதாயிருக்கு. திருப்பி வைப்பு பண்ணா முளகா கட்டு இல்லை. அதோட வேறு தண்ணி பிரச்சனை, தண்ணி பிரச்சனை. குடுதலைக்கு என்ன செய்யறீங்க? டெக்டர் மூலமாக கொண்டு வந்து கடன் கணக்கு அனுப்பினோம். 1000 1200 சொல்லி சாமான்கள் எல்லாம் அதிகரிச்சு கொண்டிருக்கின்றது. மக்கள் எண்ணெய் இல்லாத மரக்கறி திரிஞ்சான் வீரனை பக்கம் மரக்கறி தான் மரக்கறி இல்லை. நேற்றைக்கு ஊர் ஒத்தரை போனதுல சந்தையில போய் மரக்கறி லீக்ஸ் எல்லாம் முள்ளங்கி அப்படி கொஞ்சம் வேணும். சொந்த இடமாகவே எங்களை உறவுகளோடு சேர்ந்து நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது பூர்வீகமாக ஒரு விவசாய கிராமம். இதில் ஆரம்பத்தில் எங்களுக்கு தெரியாத ஆதிகாலத்தில் இருந்து இது கோயிலை செய்கிற மிகவும் பிரபலியமான சரவண கோயிலே மிகவும் பிரபலியமான இதாக முன்னைக்கு விட்டு ஒரு ஃபேமஸான செய்கிற இப்போ கொஞ்சம் கோயிலை செய்ய இந்திய நிலை குறைஞ்சு கொண்டு வருகிறது. அதன் நிலத்திடங்களைய நிலவளம் வயல்வளம் நீர்வளம் இல்லை 3-4 குளங்கள் இருக்குது. வற்றாத குளம், தெங்கல் குளம், சூழகுண்டா குளம், தொழிற்கிற குளம் வந்து எந்த கோடையிலும் பத்தாமல் தண்ணியை எந்த நேரம் கொடுத்து கொண்டிருக்கும். அதை நம்பி கோடையிலும் பயிர் செய்கிறார்கள். நிறைய விவசாயிகள் தான் இங்கே கூடுதலாக தற்சமயம் இடம்பெயர்வு கொண்டு வாழ்ந்து இருக்கிறார்கள். நிறைய பிள்ளைகள் எங்கிற சரவண கிராமத்து பிள்ளைகள் இங்கே இருந்து போய் யாழ்ப்பாணத்தில்
அஞ்சிலாம் பத்துசம் இருபத்தஞ்சும் ஐம்பதுசம் ஒரு ரூபாயெல்லாம் பெறுமதியான காலமாக இருந்தேன். இப்போ அதெல்லாம் காலம் போய் இப்போ 1000 ரூபா இருந்தால் தான் பெறுமதியான ஒரு 1000 ரூபா இல்லாமல் யாழ்ப்பாணம் போகாத நிலைக்கு நாங்கள் வந்துட்டோம். 1000 ரூபா போயிடும், இனி ஒரு கஞ்சல் காலம் போனால் அது 5000 ரூபா தான் வரப்போகுது, 5000 ரூபா தான் இந்த பெறுமதிக்கு வருகிறது. 1000 ரூபா கொண்டு போய் யாழ்ப்பாணம் திரும்பி வந்தால் காசு மிஞ்சாது. இனி 5000 ரூபா ஒரு தண்டை புக்கத்துக்கு இருந்தால் தான் ஒரு மனிதன் அன்றைக்கு அன்றைக்கு ஏதோ தண்டங்கள் வர பார்த்து யாழ்ப்பாணம் போய் வரக்கூடிய நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டுட்டோம். இந்த சூழ்நிலை குறைஞ்சி நாடு சீராக சந்தோஷமாக இருந்தால் தான் எங்களை போல ஏழை மக்கள் சீவிக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. நிறைய பேர் உள்ளுக்குள்ளாக வெளியாக தெரியாது உள்ளுக்குள்ளாக கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் என்று தான் கூற வேணும். ஆண்டவன் தான் எங்களை காப்பாற்றி புத்திஜீவிகள் எல்லாம் வழியாக கண்டுபிடித்து நாட்டை சிறப்பிக்க வேணும் என்று கேட்டுக்கொள்வோம். வீட புயலை கண்டெல்லாம் நாட்டிருக்கார்கள். ஏன்னா மழை வெள்ளம் தலை எல்லாம் அலுவலகத்தில் மீனவ இருக்கும் விழா விழா கண்டது மற்றது புயலை கண்டு நாட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த பக்கம் தான் விழா கண்டுகள், இந்த பக்கம் புயலை கண்டு, இது இந்த பக்கம் விழா கண்டுகள். இந்த விட விழா கண்டு இது வந்து இந்த இது வந்து கரிமிளகாய், இது வந்து கரிமிளகாய் காய்க்கதும் இருக்குது. கரிமிளகாய் தோட்டம் இந்த இந்த மண்ணிலுக்கு மிளகாய் கோயிலெல்லாம் செழிப்பாக வளரும். இந்த மழையில் ஒழுங்காக பெய்து கொடுத்துருந்தால் நாங்கள் இந்த மரக்கரை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. நாட்டு மட போட்டு இப்போ இது நட்டிருக்கார்கள். இது நட்டாலும் இந்த மர இது பணியாளர் கொஞ்சம் அளவிடந்த இந்த இந்த பக்கம் இப்போ இப்போ நட்டிருக்கார்கள். பணம் இல்லாட்டி இந்த தம்பி பணம் இல்லாட்டி இதெல்லாம் ஒரு என்ன செழிப்பாக இருக்கும் பார்த்து இப்போ திருநடங்கள்ல இந்த கோயில் தோண்ட கோயிலெல்லாம் இதோ கோயில் தோட்டம் இது கண்ட வளர்ந்துட்டு வளர்ந்து தப்பி வளர்ந்துட்டு மணந்து எண்ணி வாங்கி பணப்பயிர் கோயில பணப்பயிர் இங்கால இங்கால அதெல்லாம் விட்டுட்டு இது வந்து பூசணி பூசணி தோட்டம் இந்த மழை கொஞ்சம் சிக்கப்பட்டது அப்படிங்கிற நல்ல பெருந்தகான பூசணி எனக்கு காய்க்கக்கூடிய இருக்கும். நீங்கள் இதுவரை சரவணை கிராமத்தை பார்த்திருப்பீர்கள். இதன் அழகு செழுமை விவசாயிகள் இந்த விவசாயத்துறையில் ஈடுபடும் விவசாயிகள் இவ்வளோ மகிழ்ச்சியாக விவசாயத்தில் ஈடுபடுகின்றார்கள். இவ்வளோ கஷ்டத்தில் மத்தியிலும் படித்த மாணவர்கள் கூட இப்போது விவசாயத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். எனவே இந்த அழகிய விவசாய கிராம சரவணையை உங்களுக்கு காண்பித்துக் கொண்டிருக்கின்றேன். நீங்கள் இந்த காணொலியை பார்த்து புதுதாக பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் மீண்டும் மீண்டும் கேட்பது என்னவென்றால் நீங்கள் உங்கள் கருத்துக்களை எனக்கு தெரிவிங்கள். எப்படிப்பட்ட வீடியோக்கள் உங்களுக்கு தேவை, இப்படி இது போன்ற வீடியோக்களை பெரும்பாலும் மக்களிடம் அதிகமாக விரும்பி பார்ப்பார்கள் என்று கூறிக்கொண்டு உடனிருந்து விடவேற்றுக் கொள்வது உங்கள் அன்பன் கந்தசாமி ஜெயச்சந்திரமூர்த்தி. வணக்கம்.